வணக்கம். இன்றைக்கி நம்ம கண், மூக்கு, வாய் இதெல்லாம் வரைகிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஃப்ளஷ் கலர் எடுத்திருக்கேன். நம்ம அதை தான் முகத்துக்கு கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ இப்போ நல்லா காயட்டும். பெயிண்டிங்கில் ரொம்ப முக்கியமானது பொறுமை தான். ஸோ எவ்வளோ பொறுமையாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக ரிசல்ட் வரும். ஒவ்வொரு லேயருக்கும் காய விட்டு பண்ணுறச்ச தான் அது நல்ல அழகாக வரும். அதுக்காக தான் ஸோ காயட்டும். ஸோ நல்லா காஞ்செடுத்து இப்போ வந்து நம்ம அவுட்லைன் கொடுப்போம். ஸோ அவுட்லைன் வந்து க்ரிம்சன் ரெட். நம்ம எப்போவுமே அவுட்லைன் வந்துட்டு ப்ரௌன் இல்லைன்னா இந்த மாதிரி ரெட்டில் கொடுக்கலாம். பிளாக்லாம் கொடுத்தாக்கா ரொம்ப கார்ட்டூன் மாதிரி ஆகிடும். ஸோ அது வேணாம். ஸோ இது ஐப்ரோஸ், சாரி. ஸோ அந்த ஷேடிங் டெப்த் வர்றதுக்காக நம்ம ஆரஞ்சு கொடுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ரிம்சன் கொடுக்கணும். நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அப்படியே க்ரிம்சன் கொடுத்துட்டேன். கண்ணு கீழே எங்கெங்கெல்லாம் நமக்கு டெப்த் வேணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு, இல்லைன்னா க்ரிம்சனே கூட நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஷேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பிங்க் டோன் வரும். ஸோ ஆரஞ்சு டோனுக்காக நான் இதை எடுத்துருக்கேன். ஸோ தண்ணியில் டிப் பண்ணி இதை அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னா ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆரஞ்செலாம் கொடுத்துட்டோம். ஸோ ஷேடிங் ஒர்க்லாம் முடிஞ்சது. இனிமேல் க்ரிம்சன் கொடுக்கறதும்
கண்ணுக்கு எப்படி ஜீவன் கொடுக்கறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது நல்லா காயட்டும், காஞ்சக்கப்புறம் நம்ம ஸோ ஷேடிங் முடிஞ்சது, இது காஞ்செடுத்து இப்போ க்ரிம்சன் வச்சு அவுட்லைன். கண் வந்து எப்போ ஒரு பாதி மூடின மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஒரு சாந்தமாக இருக்கும். ஸோ நல்லா காயட்டும், காஞ்சக்கப்புறமா இந்த கண்ணுக்குள்ளே இருக்க வந்து நம்ம பிளாக்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம உள்ள ஒயிட் கலர் கொடுக்கலாம். அப்புறம் கண்ணுக்கு ஹைலைட், ஸோ இந்த இடத்துல லைட்டிங் கொடுக்கணும். அப்புறம் இங்கே ஸோ இப்போ கொடுக்கலாம். இந்த ஏரியா இப்போ வந்து ஸ்கை ப்ளூ, நான் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட இல்லைனாக்கா ப்ளூவில் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா கண் வந்து ஒரு சாந்தமாக காமிக்கும். ஸோ ப்ளூ கலர்ன்றப்பவே ஒரு கூல்னஸ் இல்லையா, ஸோ அதான். இந்த ரெண்டு சைடு
ஸோ இப்போ வந்து பிளாக் கலர் எங்கெங்கெல்லாம் பிளாக் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பியூப்பிள் நல்லா காயட்டும். ஸோ இந்த பிளாக் கலர் காஞ்ச உடனே உள்ளே எப்படி ஷேடிங் கொடுக்குறதுன்றது பார்க்கலாம். ஸோ உள்ள காஞ்செடுத்து இப்போ வந்து நம்ம கிரே கலர் யூஸ் பண்ணலாம். கிரே யூஸ் பண்ணி
ஸோ இட் காஞ்சஸ் த லைட்டாக. The students are there for you.